ஆரியாவோட கேப்டன் படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயிண்ட் வாங்கிட்டாங்க. September 8 கேப்டன் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. சக்தி சவுந்தரராஜன் டைரக்ஷனில் ஆரியா, ஐஸ்வர்யலட்சுமி, சிம்ரன், ஹரிசுத்தமன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இமான் மியூசிக் போட்டிருக்காரு. கேப்டன் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. கேப்டனோட ஃபர்ஸ்ட் லுக்கே பயங்கரமாக இருந்தது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 777 சார்லியோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பெருசாக எந்த ஒரு மூவிக்கும் ட்ரெய்லர் பார்த்து நான் கண்கலங்கினதே இல்லை. ஆனால் இதில் ட்ரெய்லர்லேயே இவங்க கண்கலங்க வச்சுட்டாங்க. இது ஒரு டாக் மூவியாக இருந்தாலும் எமோஷன்ஸ்லாம் செம்மையாக கனெக்ட் ஆகும் போல. டாக்ஸே பிடிக்காதவங்க இந்த ட்ரெய்லரை பார்த்தா கூட கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் தான் இந்த ட்ரெய்லர் இருக்குது. ரக்ஷித் செட்டியும் அந்த டாகும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. 777 சார்லி ஒரு கன்னட ஃபீல் குட் மூவி, பட் தமிழையும் டப்பாகி June 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. 777 சார்லியோட ட்ரெய்லர் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சிவகார்த்திகேயனோட டான் ரிலீஸ் ஆன 3 Days தமிழ்நாடு கிராஸ் 30.5 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 4.5 crore, ஓவர்சீஸ் கிராஸ் 12 crore. ஸோ 3 Days டோட்டல் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அரௌண்ட் 47 crore. ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் இந்த மூவிக்கு சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. இன்னைக்கு மண்டே ஒர்க்கிங் டே, இருந்தாலும் அட்வான்ஸ் புக்கிங்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கும் டான்க்கு ஒரு நல்ல கலெக்ஷனை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். டான்க்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. விக்ரம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2 weeks அதிகமான தியேட்டர்ஸில் டான் தான் ரன் ஆகும். ஸோ கண்டிப்பாக டான் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஃபைனலாக டான்க்கு எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அஜித்தோட AK61 படத்தோட 35 Days ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்குள்ளே AK61 மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகிடும்னு போனி கபூர் இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி AK61 October 20 தீபாவளி வீக்கெண்ட்க்கு தியேட்டர்ஸில் நாம் எதிர்பார்க்கலாம். நம்ம தனுஷோட திருச்சிற்றம்பலம் மூவியை ஜூலை லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ண சன் பிக்சர்ஸ் பிளான் போட்டிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. July 28 நம்ம தனுஷோட பர்த்டே. மோஸ்ட்லி July 28 திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். குஷியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. விஜய் தேவர்கொண்டாவும் சமந்தாவும் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. நின்னு கோரி, மஜிலி, டக் ஜெகதீஷ் மாதிரியான படங்களை டைரக்ஷன் பண்ண சிவ நிறுவனம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. குஷி ஒரு ரொமான்டிக் மூவி. தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 4 languages இந்த படம் வரப்போகுது. இந்த குஷி டைட்டில் பார்த்தோம்னா ஏற்கனவே தமிழ், தெலுங்கு 2 languagesலுமே பெரிய ஹிட்டான ஒரு படத்தோட டைட்டில். புதுசாக ஒரு டைட்டிலை இந்த படத்துக்கு யோசிச்சு வச்சுருக்கலாம். அந்த டைட்டிலை ஏன் வச்சாங்கன்னு தெரியலை. வர December 23 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. போத்தனூர் தபால் நிலையம்னு ஒரு மூவி டைரக்டாக ஆஹா வீடியோ தமிழில் வர May 27 ப்ரீமியர் ஆக போகுது. இதை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போத்தனூர் தபால் நிலையம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சைஸ்ட் மூவி. சுந்தர்சி ஜெயோட பட்டாம்பூச்சி மூவியோட செகண்ட் சிங்கிள் நாளைக்கு 5 PM லான்ச் பண்ண போகிறாங்க. பட்டாம்பூச்சியோட ஒரு நியூ போஸ்டரும் இப்போ வந்திருக்கு. விஜய் ஆண்டனியோட வலிமயில் மூவியோட ஷூட்டிங் இன்றைக்கி பூஜையோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுசீந்திரன் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி, சத்யராஜ், பாரதி ராஜா, ஃபரியா அப்துல்லா, சுனில், ரெடின் கிங்ஸ்லி, ஜிபி முத்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இமான் மியூசிக் பண்ணுறாரு. விஜய் ஆண்டனி ஏற்கனவே நிறைய படங்களை கம்ப்ளீட் பண்ணி கையில் வச்சிருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த படம் நெக்ஸ்ட் இயரில் தான் ரிலீஸ் ஆகும். ஒசாக்கா தமிழ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சூரியரை போட்டு மொத்தமாக 6 awards வின் பண்ணியிருக்கு. பெஸ்ட் ஆக்டர் நம்ம சூர்யா, பெஸ்ட் ஃபிலிம் சூரியரை போட்டு, பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்சன், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி 2D, பெஸ்ட் டைரக்டர் சுதா கொங்கரா, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்,